அதாவது சமீபத்தில் மதுரையிலேருந்து ஒரு தகவல் வந்து பரப்புனாங்க. என்ன பரப்புனாங்கன்னு கேட்டால், என்டிவை சேர்ந்த ஒருவர் தங்கம் கடத்தி வரும்போது பிடிபட்டிருக்கிறார், தங்க கடத்தல் பண்ணியிருக்கிறார், அவரை கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒன்று பரப்பி அதோட பரப்புனா பிரச்சனை இல்லை. அது அந்த தங்க கடத்தல் வந்து நான் தான் செய்கிறேன், எனக்காக தான் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு என் பேரையும் போட்டு நினைஞ்சாங்க, பரப்புனாங்க. இது மாதிரியான பொய்களெலாம் நம்ம தமாசாக எடுத்துக்கிறோமே தவிர இந்த கிறுக்கன் உடலாம் என்ன செய்யக்கூடாது, கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது மாதிரி இருக்கிறது. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல, என்ன நிறைய பேர் நம்மகிட்ட ஃபோனை போட்டு என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையாங்கிற அதை நம்பி உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா தங்க கடத்தல்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காலத்துலேயுமே அது ஒரு கொள்கையாகவே நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், ரெண்டாம் நம்பர் விஷயங்களில் நம்ம ஈடுபடக்கூடாது. நான் எடுத்துக்கொள்கிறதுங்கிறத என்ன செய்கிறல, உண்டியல் வியாபாரம் பண்ணுறது, கடத்தல் வியாபாரம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மார்க்கப்படி அது இஸ்லாமியக்கு எதிரானது கிடையாது, ஆனால் ஒரு நாட்டு சட்டப்படி எதிரானது என்கிற வகையில் அதை வந்து நம்ம செஞ்சோம் என்று சொன்னால் அது பலவிதமான பின்னடைவை ஏற்படுத்தும், நமக்கு பலவிதமான பேரை கெடுத்துருவாங்க, தவா பண்ண முடியாது, நெருக்கடிகளை உண்டாக்கும். நம்மளை மாதிரி உள்ள ஆட்கள்லாம் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். ஒரு காலத்துலேயும் அந்த மாதிரியான வியாபாரங்கள்லாம் நம்ம பண்ணவே மாட்டோம். அதனால் இப்படி வதந்தியை பரப்புனாலும் நம்ம சகோதரர்கள் யாரும் என்ன செய்யாதீங்க, அதை பற்றி அழட்டிக்கிற தேவையில்லை. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஒரு கொள்கையை, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கொள்கையை வைத்திருக்கிறோம்ன்று கேட்டால், இப்போ எனக்குன்னு சில அறிமுகங்கள் இருக்குது, இந்த அறிமுகங்களை வைத்து கூட அந்த அறிமுகத்துக்காக உள்ள தொழில் பண்ணக்கூடாதுங்கிற நம்ம கொள்கையை வச்சுருக்கோம். ரியல் எஸ்டேட்டுன்னு வியாபாரம் பண்ணோம்னு வைங்களேன், நான் சொன்னேங்கிறக்காக சிலர் நம்பி வாங்குவாங்க, அந்த தொழில் நான் செய்ய மாட்டேன், அது செய்யக்கூடாது. இந்த அறுக்கு பொருள் வாங்கி வைத்துக்கன்னு வியாபாரம் பண்ணலாமே தவிர, ஒருத்தருடைய நம்பிக்கையை வைத்து வாங்கக்கூடிய விஷயங்களாக இருந்தால் என் மீது வைத்திருக்க அந்த நம்பிக்கையை முதலீடு ஆக்கக்கூடாது, அதை வியாபாரம் ஆக்கக்கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். அந்த மாதிரி வியாபாரம் பண்ண ஃப்ளாட் விற்கிறது, அது மாதிரி ரியல் எஸ்டேட் விற்கிறது, சில சர்வீஸுகள் ஹஜ் சர்வீஸ் நடத்துகிறது, இதுகள்லாம் நம்ம ஹஜ் சர்வீஸ் நடத்துகிறோம்னு சொன்னால் நிறைய பேர் நம்மகிட்ட சேரத்தான் செய்வாங்க. அது வந்து என்னை நம்பி வர்றாங்கள, அதை வியாபாரமாக்கக்கூடாது, அதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணவே மாட்டோம். அதனால் இவங்க பரப்புறது வந்து சிலர் கைது செய்யப்பட்டார்கள்னு சொன்னால் அது வந்து அவங்கள்ட்ட தனிப்பட்ட விஷயம், அதுக்கு நமக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது ஒரு தகவலை சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் என்றைக்கு இந்த வந்து இதை சொன்னாங்களோ, இது பரப்புனாங்க, டிஎன்டி ஆளுக்கு தான் பரப்புனாங்க, இந்த பரப்புறவர்கள் என்றைக்கு இதை சொன்னாங்களோ அதே நாளில் வந்து பனைக்குளத்தில் வந்து டிஎன்டி ஆளுக்கெல்லாம் இதே கேஸில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 100 கிலோ தங்கம் வந்திருக்குது, அதில் ஒரு 25 கிலோ இந்த பக்கம் பிடிச்சின்னு சொன்னால் 100 கிலோ டிஎன்டி ஆளுக்கே சொல்லி பாட்டியிருக்கிறாங்க. உமாமாண்டு ஒருத்தரை பனைக்குளத்தில் அதை வந்து செய்தியாக போட மாட்டேங்கிறாங்க, இது டிஎன்டிஜி நிர்வாகம் தான் இதை வந்து செய்து அதில் எல்லாருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவன் என்றைக்கு போடுறான், அன்னைக்கே இது நடந்திருக்கிறது பனைக்குளத்தில். அதே மாதிரி வடக்கு மாவட்ட செயலாளர் சுல்தான்கிறவர் வந்து இதே மாதிரி கடத்தல் பண்ண விஷயத்தில் அவர் தலைமறைவாக இருக்கார், ஒருத்தர் மாட்டிக்கிட்டார், அவர் இன்றைக்கி வரைக்கும் தலைமறைவாக இருக்கிறார். அப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க, ஒரே சங்கிலி தொடரில் உள்ள வியாபாரம் தான் எல்லாமே, ஒருத்தர் இந்த பக்கம் மாட்டிக்கிட்டார், அந்த பக்கம் இவங்க மாட்டியிருக்கிறாங்க, அது ஒரு விஷயத்த இருக்குன்னு. அதே மாதிரி ஹதீன் ஒருத்தர் இதே கேஸ் காணி 4 வருஷமாக தலைமறைவாக இருக்கார். இதெல்லாம் பனைக்குளத்தில் டிஎன்டிஜியோடைய நிர்வாகிகளும் முன்னாள் நிர்வாகிகளுமானவர்கள். அப்போ இவர்கள்லாம் பண்ணுறாங்களே, அப்போ டிஎன்டிஜி ஜமாத்துல உள்ள நிர்வாகிகள் தலைவர்கள் தான் அவங்க வருமானத்திற்காக வேண்டி இந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால் வந்து இவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி எல்லை மீறி போகிறது. இன்ஷால்லா அல்லாஹ் ஒன்று ஒன்றுக்கு என்ன செய்கிறான், பதிலடி எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான், வரும் இன்ஷால்லா தகவலுக்கு சொல்லிக்கிறோம். அடுத்ததாக